வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கரணக்கிழங்கு. இதை நான் எப்படி வேக வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து அரிக்குங்க, அதனால் பேங்க்கிட்டே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது பாருங்கள், இது கொய்யா இலை. இந்த கொய்யா இலையை நம்ம போட்டு, கொய்யா இலையோடு போட்டு அந்த கரணக்கிழங்கு வேக வச்சிட்டோம்னா நாக்கில் உள்ள அரிப்புத்தன்மை, நம்ம சாப்பிட்றது நாக்கு அரிக்கும் பாருங்களா, அது இல்லாமல் போயிடும். இந்த அரிப்புத்தன்மையும் சுத்தமாக இல்லாமல் போயிடும். நான் எப்போ கருணாக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாலும் கொய்யா இலையை போட்டு தான் இன்ன வரைக்கும் நான் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வேக வைக்கிறனால தண்ணி இந்த மாதிரி போகிறதுனால வைட்டமின் சத்துலாம் போகாதுங்க. அந்த மாதிரிலாம் கருணாக்கிழங்கு எப்போவுமே அதில் உள்ள வைட்டமின் சத்து எப்போவுமே அதில் கிடைக்கும். வாங்க, அது வேகட்டும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கருணாக்கிழங்கு வாங்கையில் கொய்யா இலையை நாலு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த நாக்கில் ஏற்படுற அரிப்புத்தன்மை வந்து போயிடும், சரிங்களா? இப்போ நல்லா கொதிக்கட்டும். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருச்சு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நாக்கு அரிக்கலை. அதுக்கப்புறம் தான் நான் புளிக்குழம்புல போடுவேன். இன்றைக்கி கருணாக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு எங்கள் வீட்டில் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்க போகிறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கருணாக்கிழங்கு பயன்களையும் நான் சொல்கிறேன். நானே ரொம்ப நாள் சமைக்காமல் தான் இருந்தேன். இந்த வைரஸ் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாட்டில் நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். இனிமேல் ஒன்றும் அரிக்காது. கொய்யா இலை போட்டு வேக வச்சிட்டோம் நான் கருணாக்கிழங்க, இனிமேல் நாக்கு அரிக்காது. இது தாராளமாக நம்ம சமைக்கலாம். வாங்க, அதுலேருந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கருணாக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு உரித்து வச்சுக்கிட்டு வரணும் 1 கிராமு. இது தாளிக்கிறதுக்கு வெந்தயம், 1 கொட்டை புளி ஊற வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, சரிங்களா, 1 முடி தேங்காய் கடைசியில் அரைச்சி ஊற்றுறதுக்கு. இது வந்து மிளகா மல்லித்தூள் எப்போதும் கரைச்சி ஊற்றுறதுக்கு 50 கிராம் வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இது கருணாக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இதை வந்து நான் கொய்யா இலையை போட்டு வேக வச்சுட்டேன், இனிமேல் அது அரிக்காது. நீங்களும் ஒவ்வொரு தடவையும் கருணக்குழம்பு குழம்பு போட்டு கருணக்குழம்பு வச்சு குழம்பு வைக்கலையோ வறுக்கையிலையோ நீங்கள் கொய்யா இலை போட்டு வேக வச்சுட்டு செஞ்சீங்கன்னா அது நாக்கு அரிக்காது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ எப்படி வைக்கிறேங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் கடா வச்சுட்டேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயில் நீங்களும் செய்யுங்க, இல்லைன்னா அப்புறம் மற்ற எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். வெந்தயம் போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன், வெங்காயம் போட்டுக்கிட்டேன், பூண்டு, தக்காளி போட்டுக்கிட்டேன், நல்லா வதங்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டு இப்போ கருணாக்கிழங்கு போட்டுக்கலாம். ஏற்கனவே வெந்த கிழங்கு தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரவம் பண்ணிவிட்டு குழம்ப கரைச்சி ஊற்ற வேண்டியதான். இது மிளகா மல்லித்தூள், இது கரைச்சி ஊற்றிக்கலாம். கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த கருணாக்கிழங்கு வந்து வாரத்தில் 1 நாள் சேர்த்துக்குங்க. நம்ம நம்மளை குடல் புற்றுநோய் வராமல் இது தடுக்குமா, அமில சுரப்பை வந்து ரொம்ப சீராக்குமா, குடல் புற்றுநோயே சுத்தமாக வராதான், மாதவிட பிரச்சனை சரியாகுமா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குது. நானே ரொம்ப நாள் வந்து இது நாக்கறிக்கின்னு பயந்துக்கிட்டு சமைக்காமல் இருந்தேன். இந்த கொய்யா இலையை போட்டு வேக வச்சு சமைக்கிறதுக்கப்புறம் நான் ஈஸியாக சமைக்கிறேன். நான் இந்த நீங்களும் வாரத்தில் 1 நாள் கருணாக்கிழங்கு குழம்பு வைங்க, கொதிக்கிட்டு வாங்க. கருணாக்குழம்பு, கருணாக்குழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரைட் சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு டிப்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, கருணாக்கிழங்கு வேக வைக்கையில் கொய்யா இலையை போட்டு வேக வச்சுட்டு குழம்பு வச்சிங்கனாக்கா நமக்கு அந்த அரிப்புத்தன்மை வராது. 2வது, புற்றுநோயை தடுக்க வல்லது இந்த கருணாக்கிழங்கோட. இது ரசம் வச்சாலும் நம்ம கருணாக்கிழங்கை வறுக்கலாம், சரிங்களா? என்னோடய சேனலை வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.